ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபின் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தான் அதாவது மார்பிள் கேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பர்ஃபெக்டான ஒரு மார்பிள் கேக் வந்து வரும் நீங்கள் ஃப்ரீயாகவே பேக் பேக்கிங் கற்றுக்கணுமா இல்லை பேக்கிங் பார்த்தோன்னா அடிப்படை தகவல்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் தெரிஞ்சுக்கணுமா ஜஸ்ட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் கட்ட தேவையில்ல எந்த ஒரு எஜுகேஷனுக்கு வாழ்க்கை நோட்டிஃபிகேஷனும் தேவையில்லை ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஈரமில்லாத பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் வந்து நான் ஒரு ஜல்லடை வச்சுருக்கேன் இந்த ஜல்லடையில் நான் கரெக்டாக டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் முக்கால் கப் அளவு எடுத்திருக்கேன் அதாவது தொண்ணூறு கிராம் அளவு மைதா எடுத்திருக்கேன் அது கூடவே ஒன்று டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் அதுக்கப்புறமா முக்கால் டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கேன் ஆஃப் டீஸ்பூன் சேர்த்தாச்சு மறுபடியும் ஒரு கால் டீஸ்பூன் மொத்தமாக முக்கால் டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கோம் இது மூணையும் சேர்த்து நம்ம நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா கான்ஃபிளார் மாவு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி கிடைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து சளிச்சு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகி கிடைக்கும் அதுக்கப்புறம் இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஈரம் இல்லாத ரெண்டு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டை வந்து மூணு முட்டை எடுத்திருக்கேன் கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டையை தான் பயன்படுத்தணும் ஒருவேளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்க முட்டையை உடனே எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா கேக் வந்து பர்ஃபெக்டாக வராது அதே மாதிரி மஞ்சள் கருவும் வெள்ளைக்கருவும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கணும் ஒருவேளை மஞ்சள் கரு வெள்ளை கருவில் வந்து மஞ்சள் கரு ஒரு துளி அளவு கலந்தால் கூட உங்களுக்கு வந்து கேக் வந்து பர்ஃபெக்டாக பொங்கி வராது அதனால் மஞ்சள் கரு தனியாக வெள்ளை கருவு தனியாக கவனமாக பிரித்து எடுத்துக்கோங்க இல்லை எக்கு பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா எக்கு பிரிக்கிற மிஷின் அதாவது எக் யோக் செப்ரேட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு மிஷின் மாதிரி இருக்குது அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மூணு முட்டையும் தனித்தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த மஞ்சள் கருவில் ஆஃப் டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் டே ஆஃப் டீஸ்பூன் அளவு மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு எடுத்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது மஞ்சள் கருவில் தான் அதிகமான எக் ஸ்மெல் வரும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அதில் எசன்ஸ் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ரொம்ப பீட்ரு வச்சுலாம் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு வந்து அந்த உப்பு கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் வெள்ளை கருவை நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப பீட்டரை வந்து ஆன் பண்ணி இந்த தண்ணி மாதிரி இருக்க லிக்விடு நொற மாதிரி பொங்கி அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணியிருக்கணும் அது மாதிரி ஒரு திக்கான ஃபோமா நல்லா பீட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து சக்கரையை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் நூறு கிராம் அளவு சுகர் எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரே பங்கா சேர்க்காம மூணு டைம் சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா சக்கரை கரைகிற அளவுக்கு பீட் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு பேட்ச் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டாவது பேட்ச் சர்க்கரையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மூணாவது பேட்ச் சர்க்கரை சேர்த்து நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சர்க்கரையில் கட்டியாக கிடக்கிறது வேறு ஒன்றும் இல்லை இது வந்து ஐசிங் சுகருக்காக அதாவது வெறும் சுகரை வந்து நான் பொடி பண்ணி ஒரு சில நேரத்தில் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதை வந்து நான் அந்த சுகர் பக்கெட்லேயே வந்து கொட்டிடுவேன் அதுதான் அந்த கட்டி கட்டியாக இருக்குது அதனால அது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வேறு எதுவும் ஃப்ளாரோ இல்லை வேறு எதுவும் சேர்த்துருக்கீங்களான்னு நினப்பிங்களா அதனால தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துருக்கோன்னு எவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஒரு திக்கான கன்சிடென்சியில் இருக்குது இந்த அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து இதில் நம்ம வந்து இந்த மஞ்சள் கருவும் எசன்ஸும் கலந்து வச்சுருக்கோம்ல இதை வந்து லைட்டாக சேர்த்துட்டு ஓவர் பீட் பண்ணிடக்கூடாது ஒரு டென் செகண்ட் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பீட் பண்ணிங்கன்னா ஃபோம் எல்லாம் அடங்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் ஒரு டென் செகண்ட் மட்டும் பீட் பண்ணுங்கன்னு சொல்கிறது இப்போ ஒரு ஸ்பேட்செல்லாம் வச்சு ஜெண்டுலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு அதில் வந்து த்ரீ பேட்சாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் டைரெக்டாக சேர்க்காமல் இந்த மாதிரி சல்லடையில் சேர்த்துட்டு லைட்டாக சலிச்சிட்டு மூணு பேட்சாக சேர்த்து நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம் மொத்தமாக கலந்தீங்கன்னா கண்டிப்பாக கட்டி கட்டியாக வந்துடும் இப்போ வந்து இதை பொறுமையாக கலந்து எடுத்துக்கலாம் ரெண்டாவது பேட்ச் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பேட்ச் மாவையும் சேர்த்துடலாம் மறுபடியும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் மறுபடியும் நம்ம ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் டூ டீஸ்பூன் அளவு வாசனை இல்லாத எண்ணெய் பயன்படுத்தியிருக்கோம் பவுலில் வந்து டூ டேபிள் ஸ்பூன் அளவு கோகோ பவுடர் எடுத்திருக்கேன் த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவு சுடு தண்ணி எடுத்துருக்கேன் அதாவது ரொம்ப கொதிக்கிற சுடுல்ல இல்லை ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு சூடாக இருக்கிற தண்ணியை வந்து இதில் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் வந்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் இந்த மாதிரி பேட்டர் ரெடியானதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு கால் பங்கு அளவு எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் இருக்குல்ல அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எல்லாம் மிக்ஸ் கொடுத்துடலாம் இந்த சிக்ஸ் இன்ச்சு டின்னில் வந்து நான் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம வந்து ஒரு பேட்ச் வந்து மாவு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல சாக்லேட் மாவு அதை வந்து லைட்டாக அங்கங்கே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் இருக்க மாவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு டூத்பிக்கோ இல்லை ஏதோ வச்சு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க நல்லா அடியில் வரைக்கும் சேர்த்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த உள்ளே இருக்கிற சாக்லேட் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் ஓகேவா இது பண்ணிவிட்டு ரைக்டா டேப் பண்ணிக்கலாம் இது இருக்கிற அந்த சாக்லேட்டும் மாவும் கலந்த கலவையை நான் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டிருக்கேன் போட்டுட்டு லைட்டாக ஒரு சின்ன ஓட்ட மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து சர்க்கிள் டைப்பில் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் இதில் என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அது உங்கள் தான் நான் வந்து ஜஸ்ட்டு சர்க்கிள் மாதிரி போடுறேன் அது வந்து அதுக்கப்புறம் நம்ம டூத்பிக் வச்சு இழுக்கும்போது கரெக்டாக வரும் இந்த மாதிரி ஒரு பிக் வச்சுட்டு நடுவில் இருந்து மேலே இழுக்கணும் அந்த மாதிரி இழுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன டிசைன் போட விருப்பமாக இருக்கும் அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம் இப்போ இது வந்து சிம்பிளா இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கேன் ஓடிஜியை நூற்றி எண்பது டிகிரியில் பத்து நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் ஆன் பண்ணிக்கோங்க ப்ரீ ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து ஓடிஜியில் வச்சிட்டு கரெக்டாக முப்பது நிமிஷம் அளவு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது நூற்றி எண்பது டிகிரியிலே முப்பது நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் குக்கரில் பேக் பண்ணுறீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான் சிம்மில் வச்சுட்டு முப்பது நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க குக்கரில் எப்படி பேக் பண்ணுறதுன்னு கிளாஸ் டூவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க டாப் அண்ட் பார்ட் ஆஃப் ராட்ஸ் ரெண்டும் சேர்ந்து ஆன் ஆகிருக்க மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும் நம்ம கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பிக் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம் நம்ம கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வந்து நம்ம டீமோல் பண்ணிக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு கேக் வந்து சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம கேக் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சூப்பர் ஸ்பான்ஷாக நல்லா அல்டிமேட்டாக வந்திருக்கு இதை வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு நம்ம கேக் வந்து எவ்வளோ சூப்பர் சாஃப்ட் ஸ்பாஞ்சாக வந்துருக்குன்னு ஒருவேளை உங்களுக்கு வந்து சாக்லேட்டியாக இன்னும் கொஞ்சம் சாக்லேட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம எடுத்துருக்க கோக்கோ பவுட்ரு கூட நம்ம கால்வாசி அளவு பேட்டர் எடுத்தோல்ல நீங்கள் பாதி அளவு கூட நிறையா மார்பிள் இருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் என் கையில் அடியிலையும் ஓட்டலை மேலேயும் ஓட்டலை அந்த அளவுக்கு சூப்பர் சாஃப்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நீங்கள் ஃப்ரீயாகவே பிகிங் கற்றுக்கணுமா ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க இவ்வளோ நாள் நீங்கள் கொடுத்த லவ் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி தேங்க்யூ ஃபார் ஆல்